பிடிக்கிற மீன் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கே காணாது. ஒரு நாளைக்கு பூவாட்டி சாப்பாடு எங்களுக்கு வராது இல்லை. மீனவர்களுக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து காக்கை தீவு மீன் சந்தை. எரிபொருள், மீன்பிடி உபகரணங்கள் சரியான தீவுள் விலை. இந்த தொழில் எவ்வளோ வருஷம் இருக்கும்? என்ன வருஷம் வாங்கி தொழில் செய்றீங்க? காலை 6 மணி இருக்கும். நானும் என் ஃப்ரெண்டும் வந்து காக்கதீவு மீன் சந்தைக்கு போனோம். வணக்கம் உறவுகளை, இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து காக்கை தீவு மீன் சந்தை. இது வந்து யாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரபலமான ஒரு மீன்பிடி இடமாகவும் மீன் சந்தையாகவும் காணப்படுகிறது. இந்த சந்தையில் எவ்வாறான விடயங்கள் காணப்படுது, என்னென்ன செயல்பாடுகள் நடக்குதுன்றதை இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். 6 மணிக்கு வந்துட்டோம் நாங்கள். ஆனால் தொழிலுக்கு போனார்கள் வந்து கரைக்கணும் வேற இல்லை, குறிப்பிட்டாக்க மட்டும்தான் வந்திருந்தது. இப்போ சந்தை வந்து இன்னும் தொடங்குறதுக்கேற்ற நிலைமையில் இல்லாத ஒரு கட்டமாக இருந்தது. அந்த காட்சியை தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். ஒரு சில கப்பல்கள் வந்திருந்தது. இப்போ நாங்கள் பார்க்குற இடம் வந்து மீன் வந்து கூறி விற்கிறது, அதாவது வந்து வியாபாரிகளுக்கு மீனை வந்து விற்கிற ஒரு இடம் இது. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்தை பார்த்தோம்னா இது வந்து நார்மலாக வாடிக்கையாக தாண்டி மீன் வாங்க வாராக்கள் எல்லாருக்கும் வந்து பொதுவாக வந்து இந்த வியாபாரிகள் விற்கிற இடம். மீன் வெட்டுற இடத்தையும் நாங்கள் இப்போ பார்க்குறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தால் வந்து இந்த இடம் வந்து நல்ல சனங்கள் வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பரபரப்பாக இயங்குகிற ஒரு இடமாக வந்து காட்சியளிக்கும். வெள்ளையில் நிறைய குவிக்கப்பட்டிருந்தது. இதை பார்க்க தெரியுது தொழிலுக்கு நிறைய பேர் போகாத தன்மையை இது கொஞ்சம் எடுத்துக்காட்டுறதாக காணப்பட்டது. பார்த்தீங்கன்னா முதல் சந்தையின் காட்சியில் வந்து நம்மளை பார்த்துட்டாங்க. அதில் வந்து பெருசாக சனங்கள் வந்து குறைவாக இருக்கிற தன்மையை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருந்தது. அதே மாதிரி மீன் படகுகளும் வந்து முதல் மாதிரி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட படகுகள் மட்டுமே தொழிலுக்கு போட்டு வர்றதை வந்து எங்களால் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. கூடுதலான படகுகள் வந்து தொழிலுக்கு போகாமல் கரையில் இருக்கிறதையும் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் நம்மளை பார்த்துக்கொள்கிறோம். இப்போ நேரமாக கப்பல்கள் வந்து தரையொதுங்கி மீன்களை வந்து எடுத்து கொண்டு வர செயல்பாட்டுக்காக அவங்கள் விலைகளை வந்து தூய்மைப்படுத்தி கொண்டும் மீன்களை பெரும்பாக எடுத்து வைக்க ஒரு செயல்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. வியாபாரிகள் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுற காட்சியை வந்து நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கோம். பொதுவாக வந்து நிறைய கப்பல்கள் நின்றாலும் எனக்கு இந்த மெரக்கப்பலை பார்த்தோன்னே பழைய கால ஞாபகங்கள். பொறுக்க அந்த மெரக்கப்பல் ஓட்டுற அந்த ஐயாவோட வந்து இது சம்மந்தமான விடயங்களையும் அனுபவ பயிர்களையும் வந்து எடுக்கணும் என்று ஆசைப்பட்டேன். மற்ற பொதுவான இப்போத்திய காலத்தில் ஏற்படுற பிரச்சனைகளும் இன்னமாக இருக்கும் என்று கேட்க ஆசைப்பட்டேன். அவரோட ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டோம். உள்ளக்காரி வந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு உரால் போற ஒரு போட் அதில் வந்து இருக்கிறேன். இதில் அந்த 100 ஐயா முறையிலும் இருக்கிறார். இதில் வந்து இப்போ நாங்கள் பார்க்குற வந்து மீன் வந்து பிடிச்சி கொண்டா பிறகு வேலையிலேருந்து மீன் எடுக்கிற காட்சிகளை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்னொண்டு வேலைக்கு சிக்கி இருக்கு, அதுதான் நாங்கள் பார்க்குறோம். அதை எடுக்க போகிற
கடுக்காய், கடுக்காய் நண்டு. ஒரு வேளைக்கு எல்லாம் பிடி விடும் என்ன நண்டு தான். குழம்பு பேச டேஸ்ட் இல்லையா? டேஸ்ட் எது? ஓரா பாத்தீங்கன்னா இன்னும் அந்த மீன் வந்து சாக இல்லை, உயிரோட தான் இருக்குது. அங்க இந்த மீன் சாக இல்லை, அதில் தொடை வந்து முள்ளே முள் வந்து கையில் வந்து குத்துறதன்மையாகவும் இருக்குது. அந்த மீன் வந்து துடிக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குங்க. இது என்ன மீன்? அப்படியே அந்த இந்த முள்ளில் வந்து தொட்டால் வந்து குத்தும். ஏன்டா அது உயிரோடு தான் இருக்குது, அதான் பிரச்சனை. கடிச்சும்புட்டுருமே அது அனுப்பினா லைட்டாக குத்தினது இந்த முள்ளு தான். என்ன மாதிரியான பிரச்சனைகள் இப்போ? இப்போ பிரச்சனை ரெண்டா எங்களுக்கு வந்து இப்போ எங்கள் வருமானத்தை பார்க்குறீங்களா? இந்த வருமானம் வந்து எங்களுக்கு சாப்பாடு காணாது. அதோடய பொருளாதாரம்லாம் சரியான விலை விலைகள் இல்லாமல் விலை. இப்போ நாங்கள் பிடிக்கிற மீன் எங்களுக்கு சாப்பாடுக்கு ஒரு நாளைக்கே காணாது. ஒரு நாளைக்கு பூவாட்டி சாப்பாடு எங்களுக்கு வராது இல்லை மீனவர்களுக்கு. ஓ, அப்போ நாங்கள் கஷ்டப்படுறோம். மண்ணெண்ணெய் இல்லை. அதுக்கு அரசாங்கம் எந்த விதமான பேச்சுவார்த்தை எந்த விதமான முடிவும் எடுக்கல. எங்களே ஒரு மாதிரி அனாதிகள் மாதிரி விட்டு கிடக்கு. நாங்களே 1000-1300 ரூபாய்க்கு எண்ணெய் அடித்து ஓடினால் வருமானம் குறைஞ்சால் அந்த எண்ணெய் காசுகள் கொடுக்கலாம். ஓ, அது பிளாக் மார்க்கெட்டில் இருக்கலாம். 1500 ரூபாய்க்கும் தருவாங்க. ஓடினா எங்களுக்கு கட்டாது. இப்படி வருமானம் வரைக்கும் என்னென்று கொடுக்கலாம் அந்த எண்ணெய் காசு. இப்போ லேட் ஆகுது. என்னென்னு சொன்னால் தொழிலாளி போய் வர கஷ்டம். அதில் மீன் பிடிப்பாலும் குறைவு. அதனால அந்த மீன்கள் இப்போ சரியான விலை. ஓ, கொழும்பு ஏற்றுமதிக்கு ஏற்ற மாதிரி மீன்கள் வருதோ? கொழும்பு அது நண்டுகள் அதெல்லாம் ஏற்றுறவாங்க. நண்டு இறால் கனவை ஏற்றுறது. மீன்கள் இப்போ கொஞ்சம் இஞ்சியை விளையாண்டபடியாக இஞ்சியை போகுது. எங்களோட குடாநாட்டுக்குள்ளே விடப்படுது. மக்களுடைய சாப்பாட்டுக்கே மீன் தட்டுப்பாடு. சரியான விலை. அப்போவே இதுக்கு காரணம் எரிபொருள். இனி மீன்பிடி உபகரணங்கள் சரியான நூல் விலை. ஓ, 1000 ரூபாய் விலை இப்போ 3000 ரூபா, 4000 ரூபா போகுது. பொதுவாக வந்து இந்த முந்தைய காலத்தில் வந்து இந்த இப்போ நீங்கள் இப்போ வாய்க்கிறீங்க தானே, இப்படி போட்டு தான் முதல் பாவிக்க தனியோ மெரபோட்டு மெரபோட்டு. அது இப்போ உங்களை மாதிரி பாவிக்காக நிறைய பேர் இருக்கிறோமோ இல்லை குறைஞ்சி குறைவு ஒரு 100க்கு 5 வீதம் பார்க்கலாம். 100க்கு 5 இதுக்குள்ள ஒரு 5 வளம் தான் இருக்குது. இப்போது போச்சு ஒரு நீல பெயிண்ட் அடித்தது. அதுவும் அங்கே கிழக்கில் அங்கே ஒரு 3 வளம் இருக்குது. அவ்வளோதான். மற்றதெல்லாம் பிளாஸ்டிக் ஃபைபர் போட்டு வெள்ளம். இதில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகலாம் இந்த வெள்ளத்தில்? இது அந்த கடல் சூழ்நிலையை பொறுத்து. காற்று குறைவான்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் போகலாம். கடும் காற்றுன்னு சொன்னால் தண்ணி கூலும். அப்போ அதுக்கு தக்க மாதிரி தான் கிளைமேட்டில் பொறுத்து தான் போகலாம். இதில் அவங்க சங்கத்தில் 100-150 மேலே இருக்கு. ஆனால் இப்போ வந்து எவ்வளோ போகுது? இப்போ ஒரு 40-30 போகும். ஓ, அதுவும் தூரப்போ தொழில் இல்லை கிட்ட இதுக்குள்ள இந்த ரவுண்டுக்குள்ள அல்லாடி பண்ணைய பாலத்துங்க எல்லாம் போவாங்க. எரிபொருள் தட்டுப்பாட்டால் இவ்வளத்துக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறோம். எப்போ அந்த சில பெரிய சுறாக்கள் பெரிய இதுகள் அந்த பிடி வரும்? பெரிய லக்குக்கு பிடி வருது. அது தை மாசி காலம் தான் பெறும். இப்போ காற்று காலம் தானே. ஓ, தை மாசி பங்குனில அந்த பெரிய மீன்கள் விடுபடும் கரைக்கு. இவையும் போகலாம் ஆழ்கடலுக்கு. இப்போ போகலாம். இப்போ இந்த சும்மா சிம்பிள் மீன்கள்லாம் இந்த கொய்யல் திரளிகள் இதெல்லாம் இப்போ தே நன்றி. இப்போ ஒரு வேளறை இருக்கும். சந்தை வந்து கிழக்கற்ற நேரம். அதே மாதிரி ஆட்களும் வந்து நிறைய பேர் வந்து நின்றுச்சிடும். இது வந்து சாதாரணமான மக்கள் வந்து மீன் வாங்குற இடம். நாங்கள் பார்க்கலாம். இப்போ ராள பேருங்க, ராள் கனவை என்னது? ரியால்
இந்த மீனை வந்து சாதாரணமாக கையால் பிடிச்சி தூக்கலாம், அது இந்த வாயில் பிடிச்சி தான் தூக்கலாம்ண்டாங்க. அப்போ ஒருக்கா நான் தூக்கி ரை பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி இருக்குண்டு. எல்லா நாட்டுக்கும் வேறு போகிறோம். அதை சூட்டு நாங்கள் இது பிடிக்கோம், அது இல்லையே மட்டி. அதே மாதிரி என்ன பேர்? ஊரி. ஊரி என்று சொன்னாங்க. இது வந்து கரைக்கி குழம்புக்குள்ள நல்ல டேஸ்டாக இருக்குன்னு பார்க்குற ஒரு வித்தியாசமாக இருந்தது. பொதுவாக எல்லா வகையான மீன்களும் வந்து சந்தைக்கு வந்திருந்ததை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்க நண்டு பேர் வந்து அட்டாவ நண்டு. இது ஒரு மிகவும் வந்து விலை உயர்ந்த நண்டு. இந்த நண்டை வந்து கூடுதலாக வெளிநாடுகள் கொழும்புக்கு வந்து ஏற்றுமதி செய்வாங்க. இதன் ஒரு கிலோவே மூலம் 8,000-9,000 ரூபா வருமாம். இது எத்தனை கிலோவும் நிற்கலாம். ஒரு நண்டை பொறுத்து, இந்த கிலோவை பொறுத்து காசுகள் மாறிவிடும். அதான் இப்படி கட்டி வந்து அந்த உடம்பு போகாத மாதிரி வச்சுக்கிறாங்க. இதை வந்து தொட்டால் வந்து கை துண்டு போடுமன்ற அளவுக்கு சொல்கிறாங்க. எல்லா நண்டும் உயிரோடு இருக்கின்றதும் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து சந்தை கூறு இடம். அது வந்து பெரும் வியாபாரிகள் வந்து இவற்றை தான் வந்து வாங்கி வந்து வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இது என்ன மாதிரி அவங்க அந்த வியாபாரத்தை மேற்கொள்கிறார்கள் என்பதனை வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதில் எதுவித சவுண்டு நான் குறைக்கல, இருந்தால் அப்போ தான் ஒரு நேச்சுரலாக அது கேட்க உங்களுக்கு விளங்கும். அப்படியே மீன் விற்கிற அந்த கூர் இடத்தை வந்து பார்த்துட்டு வந்த பிறகு இப்போ வெளியால் வந்து பார்த்தா எல்லா மீன் பிடித்து கொண்டு வந்த தொழிலாளர்கள் எல்லோரும் வந்து இளைப்பாடுற தன்மையை நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய இருக்குது. மற்றும் இந்த வியாபாரிகள் நிறைய பேர் வந்திருக்கிறத நீங்கள் இந்த சைக்கிளை பார்க்குறதுனூடாக வந்து கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்குது. இனி நாங்கள் பார்க்க போகிறது சந்தையில் வந்து மீன் வெட்டுற காட்சிகளை வந்து பார்க்க போகிறோம். பறிச்சு விட்டுறேன் நாட்டு தான் பறிச்சு விட்டுறேன். ஆனா நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படி வாழ்ந்தது இல்லை, அப்படி கலவரத்தில் எவ்வளோ எவ்வளோ விவசாயம் செய்ய இந்த தொழில் எவ்வளோ விவசாயம் செய்யும்? 10 வருஷம் சர்வேசமாக இருக்கும். இப்போதான் பழகு நாங்கள் கிட்டடிக்க
இதை சுற்றி பூனை எல்லாம் வந்து நிற்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருந்துச்சு. ஒரு நாலஞ்சு பேருக்கு கிட்ட வந்து இந்த வெற்றத தொழிலை வந்து செய்கிறாங்க. மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய ஒரு மரத்தின்ற ஒரு பகுதி தான் அது. அப்படியே சந்தைய பாத திருப்தியோடு வந்து காலை கழுகிட்டு போகலாமண்டு ரெடியாகி போய் கொண்டிருந்தேன். அப்போ திடீரெண்டு பார்த்தா ஒரு வயது ஒன்று ஐயாவரா இல்லை ஒரு வியாபாரி தான், அவரை பார்த்தோன்னா அவரோட கதைக்கொணம் போயிருந்தது. மீன் எடுத்துட்டீங்க? ஆ, என்ன வருஷம் வாங்கி தொழில் செய்கிறீங்க? இவ்வளோ விவசாயம் செய்கிறீங்க? சைக்கிளோட ஓட ஏலும் சைக்கிள் ஓடுவீங்களா? சைக்கிள் ஓடுவீங்களோ இந்த வயசில்? எங்கே இருந்து வார நீங்கள்? அராலியோ? அப்போ நீ வந்து இது அங்கே கொண்டு போய் விற்கணும் வேணும். என்ன தட்டுப்பாடு? சரி, ஓகே, நீங்கள் கழிச்சது நன்றி. இந்த வீடியோவில் வந்து காக்கதீவு சந்தையில் வந்து என்னென்ன மாதிரியான விடயங்கள் நடைபெறுகின்றன, அதாவது வந்து ஒரு மீன் வந்து கொண்டு வந்ததுலேருந்து விலை ஏலம் போகிறதுலேருந்து சந்தைக்கு போகிறதுலேருந்து இவ்வாறு நடவடிக்கைகள் நடைபெறுகின்றன, நிறைய வித்தியாசம் வித்தியாசமான மீன் வகைகள் போன்றவற்றை நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்குறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயா பார்த்துட்டு வந்து அப்படி நாங்கள் பைக் எடுத்துகிட்டு வீட்டை வந்தோம். அப்படி விரைக்கும் என்ன யோசனைன்னா, இந்த வயசுலேயும் வந்து அவர் அந்த அவர்கிட்ட இடத்துலேருந்து இங்கே காகதீவுக்கு வந்து மீன் வாங்கிக்கொண்டு போய் அவர்கிட்ட இடத்துலேருந்து வியாபாரம் செய்கிறாருன்றது வந்து பெரிய ஒரு விஷயம். ஏன் அவரை பார்க்க என்ற கருத்து என்ற கணிப்பின்படி அவருக்கு எப்படியும் ஒரு 75+ தான் அவருக்கு வயசு வரும். அந்த வயசுலேயும் வந்து சைக்கிள் ஓடி வந்து இந்த வியாபாரம் செய்கிறன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். சரி நண்பா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.